வணக்கம் திருநெல்வேலியவர்கள். வணக்கம் பார்த்துக்கள். யாழ்ப்பாண விந்து கல்லூரியில் புகழ் பூத்த ஒரு பழைய மாணவர்கள் ரீதியிலும், தற்பொழுது அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவராகவும் இருந்து யாழ்ப்பாண விந்து கல்லூரிக்கும் மற்றும் யாழ்ப்பாண சமூகம், இந்த யாழ்ப்பாணம் மட்டுமல்ல இலங்கை இந்து சமூகத்துக்கு உங்கள் அறப்பணி செய்து கொண்டிருக்கிற முறையிலே, இந்துக்களுக்கும் ஒரு குரல் கொடுக்கும் ஒரு யாழ் இந்து மைந்தனாக இருக்கின்ற முறையிலே, இந்து மாமன்றம் என்றால் என்ன, அது சம்பந்தம் என்ன, இலங்கையில் என்ன, நீங்கள் என்ன நற்பணிகளை செய்கின்றீர்கள் என்று கூற முடியுமா? இலங்கை இந்து மாமன்றம் இந்த இலங்கையில் இருக்கின்ற இந்து நிர்வாகங்கள் மற்றும் ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர்கள் உட்பட்ட அமைப்புகளின் ஒரு கூட்டுத்தாபனமாக, ஒரு உச்ச நிறுவனமாக 60 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. 1955 ஆண்டிலே இப்பொழுது அகில இலங்கை இந்து மாமன்றம் 60 ஆண்டுகள் பூர்த்தி செய்து 60வது ஆண்டு நினைவுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இலங்கை இந்து மாமன்றம் நாட்டில் இருக்கின்ற இந்து அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இலங்கையில் இருக்கின்ற இந்து மக்களுக்கு மட்டுமல்ல, பாரெல்லாம் பிறந்து வாழ்கின்ற இந்து மக்களுக்கும் சமய உணர்வையும் சமய அருமையும் வளர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் தான் சேவை செய்து கொண்டு வருகின்றேன். நான் பிறந்தது வெளிநாட்டிலே, மலாயாவிலே. இருந்தாலும் கூட என் தந்தை யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற கல்வி நிலை, அன்றிருந்த மலையா கல்வி நிலையையும் பார்த்து சிறந்தது என்ற காரணத்தினால் எங்களை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்து படிப்பிக்க வைத்தார்கள். நான் எனது ஊரான கிரணவாயத்திலே ஒரு சிறு மகாவித்தியாலயத்திலே ஆரம்ப பாடசாலையை படித்து முடித்துவிட்டு உடுப்பட்டி அமெரிக்கம்சன் கல்லூரியிலே தான் 7 ஆண்டுகள் 6வகுப்பு முதல் கல்வி பொதுத்தர உயர்வகுப்பு வரை படித்த உண்மையில் ஒரு கிறிஸ்தவ பாடசாலையை நான் படித்தேன். கல்வி பொதுத்தர சாதாரண தர வகுப்புக்கு வரும் வரை பாடசாலையிலே சமயம் படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இன்று அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவனாக இருந்தாலும் கூட நான் சொல்வது உண்டு, நான் ஒரு படித்த புலவருமல்ல, கல்விமானமல்ல, இருந்தாலும் ஒரு தொண்டனாகத்தான் கருதுகின்றேன். ஆனால் அந்த சமய உணர்வை எனக்கு ஊட்டியவர் எனது தாய். அதை நான் அடிக்கடி யாழ்ப்பாணத்துக்கு செல்கின்ற பொழுது யாழ்மணியில் இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து உரையாற்றுகின்ற பொழுது அவருக்கு நினைவூட்டுவது வழக்கம். ஏனென்றால் எங்கள் தாய்மார்கள் தான் எங்களுக்கு இந்த ஆன்மீக உணர்வை வளர்த்தார்கள். 1962 ஆண்டு தான் எங்கள் பாடசாலை அரசு பாடசாலை ஆனது. அப்பொழுது தான் முதன் முதலாக இந்து மாணவர் சங்கம் அமைத்து சரஸ்வதி பூஜை நடத்தப்பட்டது. ஆனால் கல்விப்புதர சாதன வகுப்பு முடித்த பின்பு என்னை ஒரு மருத்துவராக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட எனது தந்தை யாழ் இந்து கல்லூரியிலே நடந்த போட்டி பயிற்சி மூலம் கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்புலே என்னை சேர்த்தார்கள். அதுவும் நடுதர அனுபவம். அப்பொழுது அதிபராக இருந்த திரு என் சவாரத்னம் 3 பேரைத்தான் அந்த வகுப்புக்கு எடுத்தார்கள். 3 பேரையும் எடுத்துக்கொண்டு சொன்னார்கள், நீங்கள் 3 பேரும் இந்த கல்லூரியிலே படித்து பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும். ஓம் என்று சொல்லிவிட்டோம். ஏனென்றால் நாங்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே படிக்க வேண்டும் என்ற ஆசையாக. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் யாழ் இந்து பழைய மாணவர் சங்கத்தினர் என்ற முறையில் கேட்கிறீர்கள். என்னை யாழ் இந்து கல்லூரியை அறிந்தவர்கள் பலருக்கு என்னை நீலகண்டன் என்று தெரியாது, ஐயர் என்று தான் தெரியும். ஏனென்றால் நான் பாடசாலைக்கு அனுமதி பெற்ற சென்றது ஒரு வெள்ளிக்கிழமை காலமே. ஆலயத்துக்கு சென்று கும்பிட்டு விட்டு சந்தனம் போட்டு போட்டு காதிலே பூ எல்லாம் அமைத்து சென்றிருந்தேன். அப்பொழுது இந்த சிரேஷ்ட மாணவர்கள் வந்து கேட்டார்கள், நீ என் ஐயப்படியனா? நான் ஓமண்டுட்டேன். ஆ, அப்போ அதான் எல்லாம் போகமெண்டு சொல்லிவிட்டேன். அப்பொழுது அந்த பகுடி வதை முறையில் அங்கே என்றால் உங்களுக்கு யாரும் இருக்க தெரியாது, விடுதியிலே இருக்கின்ற மாணவர்கள் விருந்து வைப்பது உண்டு, புதிய மாணவர்களை வரவேற்பதற்கு. அப்பொழுது ஒரு சிரேஷ்ட மாணவரை வைரவராக வைத்துக் கொண்டு என்னை அழைத்து சொன்னார்கள், ஐயர் இப்பொழுது வைரவருக்கு அவசரம் செய்வார் என்று தண்ணி தந்தார்கள். நான் ஊற்றி விட்டேன் அவருக்கு மேலே.
அப்படியார் அதுக்கு பிறகு எல்லோரும் ஐயர் என்று இந்த ஆசிரியர் கூட என்னை ஐயர் என்று கூப்பிட தொடங்கிவிட்டார்கள். நான் ஐயர் இல்லை என்று நம்ப பண்ணுவது கஷ்டம். ஏனென்றால் கடந்த வருடம் திருக்கோணேஸ்வரத்திலே ஒரு யாழ்ந்து பழைய மாணவனை சந்தித்தேன். ஐயர் எப்படி இருக்கிறீங்களன்னா கேட்டார்கள். என்று உங்களோட பேர் நீலகண்டன், நீங்கள் தான் நீலகண்டனா? அவங்களை அப்படியான நிலையில் வாழ்ந்தேன். ஆனால் உண்டு சொல்லப்படும் யாழ்ந்து கல்லூரி அந்த 12 மாதங்களும் என் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கத்தை நான் எடுத்துக்கூற கடையப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு கிராம சூழலிலே வளர்ந்துவிட்டு விடுதியிலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தை தந்தது. உங்களை தெரியுமோ தெரியாது, அப்பொழுது சுப்பிரமணியம் மாஸ்டர் இருந்தார் விடுதி, கே சுப்பிரமணியம் விடுதி முகமையாளராக, சரியான கடமை கண்ணியம் மிக்கவர். அவர் மேற்பார்வையிலே ஒருவரிடம் வாழுகின்ற சந்தர்ப்பம் மட்டுமல்ல பல சந்தர்ப்பங்களை எனக்கு அந்த இந்து கல்லூரி வாழ்வு தந்தது. குறிப்பாக கட்டுரைகள் எழுதுவது, பேச்சு போட்டி எழுதுவது, இந்த 75வது ஆண்டு மலரிலே இப்பொழுது கூட எனது கட்டுரை ஒன்று இருக்கின்றது. அதுவும் இந்த இளைஞர்களின் சிந்தனைக்கு, சிறு வயதிலே இருந்தே இந்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். அந்த கட்டுரை உண்மையிலே பாராட்டப்பட்டு சிறந்ததாக செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. அதே மாதிரி பேச்சு போட்டியில் கூட எனக்கு முதலிடம் கிடைத்த பொழுது அந்த மண்டபத்திலே இருந்து நான் நின்று பேசியது யாவமாக இருக்கின்றது. மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் போன்ற பெரியோர்கள் நிற்கின்ற இந்த மண்டபத்திலே எழுந்து நின்று பேசுகின்றது ஒரு பாக்கியம் என்று நான் கூறியது இன்னும் 50 ஆண்டுகள் இதுக்கு பின்பு யாவம் இருக்கிறது. அதற்கு மேலாக யாழ் இந்து கல்லூரியிலே ஒரு 12 மாதங்கள் தான் இருந்தாலும் அவருடன் பழகின்ற சந்தர்ப்பம், அங்கே படித்த மாணவர்களின் சூழ்நிலை. ஒன்று நான் குறிப்பாக சொல்ல வேண்டும், அங்கே யாழ் இந்து கல்லூரிக்கு வார மாணவர்கள் எல்லோரும் என்றால் கெட்டிக்காரர்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட சிறந்த மாணவர்கள் நிலையிலே இருக்கிறார்கள். அவருடன் பழகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. இன்று கூட அவர் பலரை நான் பழகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த நிலையிலே நான் சட்டத்திறனியாக பெற வேண்டும் என்ற வாவிலே சட்டக்கல்லூரி பரீட்சை எழுதினேன். சட்டக்கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டேன். ஆன வழியால் யுத வகுப்பு பரீட்சையை எழுதாமல் சட்டக்கல்லூரி வந்து சட்டத்திறனியாகி என் வாழ்க்கையை படித்து சித்தமாறிவிட்டது. அதன் பின்பு கூட யாழ் இந்து கல்லூரியின் தொடர்பு அற்றுப்போகவில்லை. யாழ் இந்து கல்லூரி கொழும்பு கிளையின் போசகர்கள் ஒருவராக என்னை இன்றும் வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் உபதர்வராக இருந்தேன். அதற்கு மேலாக யாழ் இந்து கல்லூரி அறநிதியத்தின் அறங்காவலராக அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றும் யாழ் இந்து கல்லூரி அந்த ஒரு வருடம் எனக்கு செய்த சேவையை, எனக்கு தந்த உருவத்தை நான் மறக்காமல் ஒவ்வொரு பரிசளிப்பு விழாவிலும் வழங்கப்படுகிற தங்கப்பதங்களுக்கு எனது தந்தையாரின் பேரிலே வழங்கி கொண்டு வருகின்றேன். அதை நான் மறக்க முடியாது. அப்படியானால் ஒரு வருஷத்திலே இப்படியான பயன் பெற்றவன் என்றால் பல ஆண்டுகள் அங்கேயே வளர்ந்து வாழ்ந்து வருகின்றமையை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மேலாக அந்த யாழ் இந்து கல்லூரியின் இன்னும் ஒரு தாக்கம் என்னவென்றால் இந்து என்ற ஒரு சொல்லுக்கு ஏதோ என் வாழ்க்கையிலே பல இடங்களில் நீ கொண்டு சென்று விட்டது. நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்றால் கொழும்பிலே புதுடெல்லியிலே இருந்து ஒரு கைபார்க்கிற சோதரர் வந்திருந்தார். அது லயன்ஸ் கிளப் ஒரு படித்தவர். அவர் என் கைரையை பார்த்துவிட்டு சொன்னார், நீலகண்டன் இந்து என்று எங்கே எங்கே பெயர் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் நிற்பீர்கள் என்று. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுதுதான் நான் கொழும்பு இந்து கல்லூரி அபிவிருத்தி சங்க செயலாளராக இருந்தேன். அந்த இதிலிருந்து இந்து வித்யா அபிவிருத்தி சங்கம், ரத்னான கொழும்பு இந்து கல்லூரி, அப்படி இருந்து கடைசியாக அகில இந்திய இந்து மாமன்றத்திலே இன்று தலைவராக வருகின்ற சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அகில இந்திய இந்து மாமன்றத்தை பற்றி கேட்டீர்கள். எங்களை பொறுத்த மட்டிலே இன்று மட்டுமல்ல கடந்த 30 ஆண்டுகளாக, 3 சதாப்தங்களாக எங்கள் மக்களுக்கு பல பிரச்சனைகள், பல இன்னல்கள் இருந்தன. அங்கெல்லாம் நாங்கள் தயங்காமல் குரல் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்து வந்திருக்கிறோம். குரல் கொடுத்தோம் என்று கூறுகிற பொழுது மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். ஏனென்றால் தமிழ் மக்களின் அரசியல் தலைமை வெளியாலே துணிந்து குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே கூட இருந்தன. அவர்கள் குரலை
வெளியிடுவதற்கு நிலைமையும் இல்லை. நாங்கள் இந்து சமயம் என்று சொல்லுகிற பொழுது துணிந்து சில விடயங்களை நாங்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் கிடைத்தது. எங்களை சிலவழியை கேட்பார்கள், அரசியல் பேசுகிறீர்கள் என்று. அரசியல் நாங்கள் பேசவில்லை. எங்கள் மக்கள் இன்னற்படப்படுகின்ற பொழுது ஒரு சமய நிறுவனமாக இருந்து கொண்டு அவர்களின் கஷ்டத்தை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும், ஆண்டு எடுத்துரைக்கிறோம் என்று கூறினோம். எங்களை பற்றி கூட பல கண்டனங்கள் பெரும்பான்மை இனத்து பத்திரிகைகள் கூட வந்திருந்தன. அப்படி இருந்தும் கூட நாங்கள் துணிந்து பல விடயங்களை எடுத்து கூறியிருக்கிறோம். மற்ற நாடுகளுக்கு கூட நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கிறோம். சில நாட்டு அரசாங்கங்களுக்கு அவை ஏற்கக்கூடியதாக அன்றிருந்தால் இல்லாதிருந்தாலும் கூட தமிழ் மக்களின் நாங்கள் ஏன் தமிழ் மக்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் எப்பொழுதும் சொல்வது உண்டு, தமிழ் மக்கள் பெரும்பாலும் இந்துக்கள், எனவே அவர்கள் இந்த கஷ்டங்களை படுகிறார்கள். அதற்கு மேலாக தமிழ் மக்கள் பல இன்னல்களை இதை நோக்க வேண்டி இருந்தது. ஒன்று, கொழும்பிலே இருந்து எத்தனையோ மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு காலத்திலே சென்றிருந்தார்கள். பிறகு 1987 வடமராட்சி ஒப்பரிசருடன் எத்தனையோ மாணவர்கள் ஆசிரியர்கள் கொழும்பிலே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு படிக்க பாடசாலை இருக்கவில்லை. ஆசிரியர் எத்தனை பேர் வேலையை அங்கே விட்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது கொழும்பிலே அகிலங்கை இந்து மாமன்றம் தலைமை கொடுத்து இந்து பிரஜைகள் குழு ஒன்றை நாங்கள் நீதிசர் மாணிக்கவாசக தலைமையிலே ஆரம்பித்து பல மாணவர்களுக்கு கொழும்பிலே இருக்கின்ற பாடசாலைகளிலே அனுமதி கொடுத்தோம். உண்மையிலே கல்வி அமைச்சருடன் சேர்ந்து அனுமதிகளை கூட தீர்மானிக்கிற நிலையிலே நாங்கள் இருந்தோம். அது மாதிரி ஆசிரியர்களையும் வழி செய்தோம். இன்றும் கூட அந்த வழியில் வந்த ஆசிரியர்கள் கொழும்பிலே கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலாக இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. மலையாளத்திலும் ஒரு நாளே பாதிக்கப்பட்ட இடங்களிலும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு படிக்கின்ற வசதிகள் இல்லாமல் சில அநாதைகள் அதிகளாக வந்திருந்தார்கள். அது கொழும்பு இரத்மலான இந்து கல்லூரியிலே நாங்கள் ஒரு மாணவர் விடுதியை ஆரம்பித்து இலவசமாக குறிப்பாக பெற்றோர்கள் இருவரும் இல்லாத அல்லது தாய் தந்தை இல்லாத மாணவர்கள் அங்கே அறுவை செய்தோம். அந்த திட்டத்துக்கு கூட தலைமை தந்தவர் ஒரு ஜால் இந்து கல்லூரி பழைய மாணவர் தான், கலாநிதி கலாய பேராஜி புள்ளி அவர்கள். அவர்கள் எங்களது உபத்தலைவராக வானதுரத் தலைவர்களாக இருந்தார். மிகவும் பாடுபட்டு அதை ஆரம்பித்து வைத்தோம். அன்றது மிகவும் அவசியமான தேவையாக இருந்தது. அது இலவசமாக எல்லா வசதிகளையும் செய்து அது மட்டுமல்ல ஒரு நாளே பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு எங்கெங்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்று கொடுக்க முடியுமோ கொடுத்தோம். அரச மட்டத்திலே நாங்கள் ஒரு கட்டத்திலே பூந்தோட்டத்தில் இருந்த 8 அகதி முகாம்களுக்கு கூட சென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம் உதவி பொருட்களை. அது மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த சேவை தொடர்ந்திருக்கிறது. இப்படியாக நாங்கள் செய்யக்கூடிய சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு எங்கள் இலங்கை இந்து மாமன்றத்தில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பாக கூற வேண்டும். எனக்கு முன் 20 ஆண்டுகள் அதன் தலைமை பதவியை ஏற்று நடத்தியவர் ஒரு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் திரு கைலாசபள்ளி அவர்கள். அவர்கள் மனிதநேய மாமணி இறைசுரத்தினம் ஜி கைலாசபள்ளி அவர்கள் 2 மனிதநேய நிதியத்தையும் ஆரம்பித்து வெளிநாடுகளிலிருந்து பல உதவிகளை பெற்றவர். திருக்கேஸ்வர ஆலய திருப்பணி சபையின் அரங்காவல சபை தலைவராகவும் இருக்கிறார். அப்படி பல இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் மதிப்புக்குரிய செஞ்சொச்செல்வர் சபையான வாடகையானது யாரை திருமுருகன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இலங்கை இந்து மாமன்றத்தின் பணிகள் எல்லாம் தன் மீது பொறுத்து கொண்டு சிவபூமி தெளிப்பள துக்கியம்மன் போன்ற பணிகளுடன் சேர்ந்து அங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரும் எங்களது உபதலைவர் ஒருவர். அங்கே ஒரு இந்து ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு பல ஆராய்ச்சி நூல்களை செய்கிறோம். யாழ் இந்து கல்லூரியை பற்றி நான் நோக்குகின்ற பொழுது இன்று அடிக்கடி யாழ்ப்பாணம் சென்று வருகின்ற முறையிலே யாழ்ப்பாண நிலையை அறிந்த முறையிலே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், 4 விடயத்திலே யாழ் இந்து பழைய மாணவர் சங்கத்தினர் 125வது இந்த நிறைவு விழாவிலே சேவை செய்ய முடியும். முதலாவதாக ஆன்மீகம், 2வது கல்வி, 3வது ஆங்கில அறிவு வளர்ச்சி,
நாலாவது பொருளாதார வளர்ச்சி. ஏனென்றால் நாங்கள் இந்த ஐரங்க இந்து மாமன்றம் இந்த 60வது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கொண்டாட்டங்கள் நம் பார்க்க சேவை முறையிலே தான் அதை வளர்த்தெடுக்க விரும்புகிறோம் என்று. அந்த வகையிலே இந்து கல்லூரி, இந்த இந்து கல்லூரியின் தரத்தை இன்னும் கூட்டலாம். நான் இந்து கல்லூரியின் தரம் குறைந்தது என்று சொல்லவில்லை, இன்னும் பல வசதிகளை ஏற்படுத்தி கூட்டலாம். ஏனென்றால் ஒரு ஐநா நிறுவனத்திலே பெரிய பதவி வகித்தவர் பல்கலைக்கழக உபேந்திரா இருந்தவர் ஒரு கால் கொழும்புக்கு வந்த பொழுது அவர் எங்களது பிரச்சனைகளை கேட்டபொழுது சொன்னார், அரசியல் தீர்வுகளை அரசியல்வாதிகள் பார்க்கட்டும், சமூக நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் ஒரு முக்கியமான சேவையை செய்கிறார் என்னவென்று கேட்ட பொழுது, நீங்கள் இந்த இளம் சமுதாயத்துக்கு கணனிகளை கொடுத்து அவர் மூலம் அவர்களுக்கு இந்த உலகளாவிய ரீதியிலே இன்று அறிவு பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கணனி மூலம் என்ற யூதர்கள் இன்று பாரெல்லாம் பெரிய செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர் சொன்னார், தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், யாழ்ப்பாண மக்கள் நல்ல புத்திசாலிகள், யூதர்களை போன்றவர்கள் என்று. ஆனபடியால் நீங்கள் அவர்களுக்கு அந்த அறிவு பசியை தீர்க்க வேண்டும், அதை நீங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த அதன் மூலம் ஆங்கில கல்வியை கூட வளர்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இங்கே கூட இப்ப சிலர் கேட்டார்கள், யாழ் கல்லூரங்களிலே ஆங்கில அறிவிப்பு போதாதென்று. அதற்கு கூட நீங்கள் பல வழிகளிலே செய்யலாம். ஆன்மீகம் வளர்வதற்கு பகிரங்க இந்து மாமன்றம் பல சேவைகளை செய்கின்றது. நாங்கள் இங்கே வந்து கூட கொம்பண்டியம் ஃபார் ஹிந்துஸ் கையேடு வெளியிட்டிருக்கிறோம். அதுதான் நோக்கம். ஏனென்றால் எங்கள் மக்களுக்கு சமய அறிவு நல்ல முறையில் தெரிய வேண்டும். இன்று தமிழ் தெரியாத இளம் சமுதாயத்திலும் சமயத்தை அறிய வேண்டும். எங்களது யாழ்ப்பாணத்திலே இந்த ஆன்மீக உணர்வு பாடசாலையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் வளர்க்கப்பட வேண்டும், ஆலயத்திலும் வளர்க்கப்பட வேண்டும். உண்மையிலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஒரு பிரபல பல்கலைக்கழக சிரேஷ்ட பிரிவியாளரை, இந்த ஒவ்வொரு சிவாச்சாரியார்களும் பூசைகள் முடிந்த பின்பு ஒரு சில வார்த்தைகள் இந்த பூசைகளை விளக்கி கூறுவதற்கு ஒரு கையேடு தயாரித்து தருமாறு அதை இந்த ஆண்டு வெளியிட தீர்மானித்திருக்கிறோம். அது இந்திய நாடுகளிலும் கூட பாவிக்கலாம். ஏனென்றால் எங்களது இளம் சமுதாயம் ஏன் எதற்காக என்பதை அறியத்தான் ஆசைப்படுகிறார்கள். ஆனபடியால் இந்த ஆன்மீக அறிவு கூட நீங்கள் யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் மூலம் கூட அவர்களுக்கு நீங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். குறிப்பாக நான் கேள்விப்பட்டேன், இந்து நாகரிக துறையிலே படிப்பதற்கு போதுமான மாணவர்கள் இல்லை. நீங்கள் இந்து நாகரிக துறையிலே படித்து பல்கலைக்கழகத்தில் இருந்த யாழ் இந்து கல்லூரி மாணவர்களுக்கு ஏன் புலவர் பரிசுகள் கொடுத்து உற்சாகப்படுத்தக்கூடாது? ஏனென்றால் அதை சிலவல்ல வறுமையான மாணவர்கள் நல்ல சந்தர்ப்பமாக இருக்கு. இப்பொழுது நாங்கள் தெய்வத்திருமால் தங்கம்மா பாக்குட்டி சம்பந்தமாக ஒரு ஆராய்ச்சி நூலை வெளியிட்டிருக்கிறோம் யாழ் பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து. அவர்கள் பல துறைகளில் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் நான் உங்களை சொன்னேன், பொருளாதார மின்மருவுக்கிய பொருளாதாரத்தை பொறுத்தமட்டிலே யாழ் இந்து மாணவர்கள் பாரெல்லாம் சேர்ந்து கொடிகட்டை பறக்கிறீர்கள், நல்ல செல்வாக்காளர்களில் இருக்கிறீர்கள், நல்ல முறையான. இப்போ நான் சொல்லி இந்த கணனிகளை பற்றி ஒரு இந்த கணனிகள் தேவை என்று நான் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அக்கௌண்டன்ட் சொன்ன பொழுது அவர் சொன்னால், ஒரு வருஷத்திலே பெரும்பாலான கணனிகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று ஒவ்வொரு வருஷமும் அனுப்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஜாகநிலக் கழகத்திலே எங்களது ஆறு திருமண ஐயா அவர்கள் விலங்கு எடுத்து தந்து தேவையான மாணவர்களுக்கு நாங்கள் கணனிகளை கடந்த 2-3 ஆண்டுகளாக வழங்கி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இப்படியான சேவைகளை செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த பொருளாதார வளர்ச்சியை கூட இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரப்போசல் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் வடமாநிலத்தில் இருக்கிறவர்கள் தெரியாது. நீங்கள் இந்த ஆராய்ச்சியில் இருக்கிறவர்கள் கைத்தொழில் துறையில் இருக்கிற யாழ் பழைய யாழ் இந்து பழைய மாணவர் சங்கம் உண்மையிலே யாழ் இந்து பழைய மாணவர் சங்கம் வடமாகாண முதலமைச்சர் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பாரெல்லாம் பறந்து வாழுகின்ற இந்த என்டர்பிரனர்ஸ் என்டர்பிரனர்ஸ் என்று சொன்னால் உண்மையிலே அந்த சுயதொழில் விற்பனைகள் ஆராய்ந்து உண்மையில் என்டர்பிரனர் சுயதொழிலும் பார்க்க உண்மையில் அந்த தொழில் விற்பனர்களை அழைத்து நீங்கள் ஒரு கருத்தரங்கு வைத்தால் நல்லது. ஏனென்றால் நீங்கள் ஜாலிந்து கல்லூரி பழைய மாணவர்கள் வடமாகாணத்தை வளர்ப்பதற்கு கூட செய்யலாம். அந்த மண் தான் உங்களை வளர்த்திருக்கிறது. ஏன்னா நீங்கள் பெரிய பழைய புகழ்பூத்த மாணவர்களை
பெற்றி இருக்கிறார்கள். அவர்கள் நான் பெருமை பேசலாம். இப்பொழுது நான் குறிப்பாக சொல்ல போனால், இன்று இந்த எங்கள் நாட்டின் பிரதம இந்தியர் யாழ் இந்துக்கள் பழைய மாணவர் ஸ்ரீபவர், அங்கேயே பல ஆண்டுகள் படித்தவர். அப்படி பெருமைப்படுகின்ற கல்லூரியில் இருந்து வந்திருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறார். அதுக்கு முன்பு இன்னொரு பழைய மாணவர் இருந்தவர் திரு சர்வானந்தா. உண்மையிலே இலங்கையிலே மூன்று தமிழர்கள் பிரதம இந்தியர்களாக இருந்தால் அதிலே இருவர் யாழ் இந்துக்கள். அவர்கள் அந்த இந்து கல்லூரியின் அறநிதியம் மூலம் நியாயமாக உதவுகிறார்கள். அது அதுபோன்றவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் பல சேவைகளை செய்யலாம். நான் முன்பு சொல்லும்போது இந்த ஆன்மீகம் கல்வி பொருளாதாரம் வளர்ந்தால்தான் எங்கள் சமுதாயம் தலைநிதி நிற்கும் என்று நீங்கள் எல்லோரும் ஆஸ்திரேலியாவெல்லாம் வந்து சிறப்பாக வாடுகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் கல்வி மட்டுமல்ல, உங்களது ஆன்மீக விருத்தியும். இளம் வயதிலே உங்களுக்கு கிடைத்த ஆன்மீக, நான் இங்கே வெளிநாடுகள் வந்து ஆலயங்களிலே பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அந்த ஆன்மீக உணர்வு இங்கேயும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக இப்படி பல சேவைகளை செய்யலாம். அடுத்தது இன்னும் ஒரு யோசனை தெரிவிக்கப்பட்டது சில நாட்களுக்கு முன்பு, அதாவது வந்து ஜஃப்னா ஹிந்து காலேஜ் என்று சொல்லி பெறப்படுகின்ற வேளையிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு இன்டர்நேஷனல் ஹிந்து யூனிவர்சிட்டி அல்ல, நீங்கள் யாழ்ப்பாணத்திலான வைக்கக்கூடாது என்றால் நீங்கள் வெளிநாட்டிலேயே வச்சவங்க கேம்பஸை வச்சு, இது அரசாங்க கட்டுப்பாட்டில் நாங்கள் இது தேவையில்லை. நீங்கள் இப்போ அங்கே 15 கல்விக்கழகம் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, நீங்கள் வெளிநாட்டிலே ஒரு இன்டர்நேஷனல் ஹிந்து யூனிவர்சிட்டி ஒன்றை தொடங்கினால் அங்கேயும் ஒரு கேம்பஸை வச்சா அந்த வெளிநாட்டு அவங்க இப்போ சுயமாக இயங்குகின்ற இதில் இங்கே உற்சாகப்படுத்தினா நல்லா இருக்கும். அப்படியானதுக்கு எங்களது சிவஞான பானு ஆறுதர்மன் ஐயா அவர்களிடம் காணி கூட தருகிற ஒழுங்கு இருக்கிறது. சோமம் இனி அறநிதியம் அதற்கு உண்மையிலே சொல்லி இருக்கிறார்கள். தொல்புறத்திலே நல்லது பெரிய காணி இருக்கின்றது, அது நானே போய் பார்த்தேன். அப்படியான ஒரு நிறுவனங்களை ஏற்படுத்தலாம் என்று, ஏனென்றால் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி தொடங்கி கூட முறையாக நடப்பதில்லை. இந்தியா அரசாங்கம் கொடுத்த உதவியை கூட இலங்கை அரசாங்கம் முழுமையாக யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை. அந்த நிலையிலே இருக்கிறோம் நாங்கள். சுயமாக இறங்கக்கூடிய முறையிலே நீங்கள் இந்த யாழ் இந்து கல்லூரி இலே 125வது ஆண்டை பெருமைகளுடன் கொண்டாடுகின்ற பழைய யாழ் இந்து மாணவர்கள் ஏது உண்மையில சாதனை படைக்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கிறார் நல்லது, அதற்கு அகில இலங்கை இந்து மாமன்றம் போன்ற நிறுவனங்கள் நிச்சயமாக உதவிய தயாராக இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடப்படுகின்றேன். உண்மையிலே நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் திரு ஆரோக்கியம் ஐயாவுடன் உங்களுக்கு அழைக்கும் பொழுது என்ன மனதில் தோன்றுகின்ற என்றால், உங்கள் இந்த நாவலர் விட்ட பணியை யாழ்ப்பாணத்திலும் இலங்கையிலும் நீங்கள் இருவரும் தான் இப்போ எங்களுக்கு பேர் சொல்லி குறிப்பிடக்கூடிய வகையிலே தமிழுக்கும் இந்து சமயத்துக்கு சைவ சமயத்துக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றி வருகின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம், உங்கள் மாதிரி உங்களை போல் பல பேர் உருவாக்க வேண்டும், அடுத்தது உங்கள் பணியை தொடர்ந்து செய்வதற்கு இடம் சமுதாயத்தை கண்டுபிடித்து அதை அவர்கள் கையில் ஒப்படைப்பது தான் உங்களுடைய. நான் வழக்கமாக யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர்களுடன் உரையாடும் போது கேட்பது என்றால் ஹிந்தி கொலிச்சிக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி, ஆனால் உங்களுடன் கேட்பது ஹிந்தி கொலிச்சிக்கு விட நீங்கள் யாழ் அதாவது இலங்கை சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஹிந்தி கொலிச்சியை விட வறிய மாணவர்கள் வறிய சமூக மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் உங்கள் தேவை இந்து மாமன்றாக இருந்தாலும் சரி திரு ஆறுமுகம் ஐயாவுடைய பேச்சுக்களாக என்ன உதவியாக இருந்தாலும் அங்கே போக வேண்டும். நான் உங்களுக்கு ஹிந்தி கொலிச்சிக்கு ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை என்று, நாங்கள் உங்களை இந்த சமுதாயத்துக்கு வழங்கியவர் என்ற ரீதியிலே பெருமை அடைகின்றோம். அந்த வகையிலே நீங்கள் அடுத்து வரும் ஒரு விடயத்தை மட்டும் குறிப்பிடலாமா? எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நிதி பற்றாக்குறையிலும் பார்க்க ஆள் பற்றாக்குறை தரமானவர்கள். இப்பொழுது நீங்கள் கூட நினைக்கிறேன் 10-15 வருஷங்களுக்கு முன்பு உங்களை அகிலங்க இந்து மாமன்றத்தின் உதவிச் செயலராக நான் முன்னு வளைந்து நீங்கள் ஒரு காலத்தில் இப்போ இருந்தால் இன்று பொதுச் செயலராக இருந்திருக்கலாம். எங்களுக்கு ஆள் குறைவு, நீங்கள் நல்ல தரம் மிக்கவர்கள் பலம் மிக்கவர்கள் எல்லாம் நாட்டிலே இல்லை. உண்மையிலே அதான் நீங்கள் அந்த வெளியால் இருந்தாலும் கூட உங்களை வருமாறு நான் கேட்க முடியாது. இங்கே இருந்து கொண்டு கூட நீங்கள் பல திட்டங்களை இப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு அகில இலங்கை இந்து மாமன்ற பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்கள் சில திட்டங்களை தீட்டு செய்யலாம், செய்யக்கூடிய விடயங்களை செய்யலாம். அதற்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு தருவோம், அதைத்தான் செய்ய விரும்புகிறோம். என்னை பொறுத்த மட்டும் கூட நான் முன்பு சொன்ன மாதிரி நான் ஒரு புலவனும் அறிஞனும் இல்லை, ஒரு தலைவனும் இல்லை, ஒரு தொண்டனாகத்தான் அகில இலங்கை ஊக்குவித்து மற்றவர்களை இயக்க வைக்க வேண்டும்.
இரண்டு அறங்களுக்கும் வயது போய் கொண்டிருக்கிறது. இளையாக வர வேண்டும், சேர வேண்டும், அதற்கு நிச்சயமாக அது நாங்கள் நான் நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பாரில்லா சர்வதேச ரீதியிலே செயற்பட இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு யோசனை கூட தெரிவிக்கப்பட்டது, சர்வதேச மட்டத்திலே எங்கள் சேவைகள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று. பாரெல்லாம் பெறவட்டும் எங்கள் பணி என்று தான் பாரத மையா பேசினார். கூட தாய் நிலத்திலே அங்கு இருந்து களத்திலிருந்து பல பிரச்சனைகளுக்கு ஊடாக உங்கள் போன்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எமக்கு வருங்காலத்தில் தேவை. நான் நீங்கள் குறிப்பிட்டதை மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தேன், வயது போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் அதை குறிப்பிடாமல் குறிப்பிட்டிருந்தேன். நிச்சயமாக உங்கள் அது நோக்கு அப்படியான அடையாளம் கண்டு அவர்களை உங்களிடத்துக்கு கொண்டு வந்து இந்த பணி தொடர்ந்து மேற்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி.